இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழில் இந்த வருஷம் டப்பிங் செய்யப்பட்ட சில பெஸ்ட்டான தெலுங்கு படங்கள். தெலுங்கு படங்கள் உங்களில் எத்தனை பேருக்கு பார்க்குறதுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரில, ஆனால் எனக்கு பிடிக்கும். இது வரைக்கும் ஒரு 150 தெலுங்கு படமாச்சும் நான் பார்த்துருப்பேன். அதில் வந்து ரவிதேஜா படம் அப்படின்னு வச்சிங்களேன், எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவருடைய டைலாகும் சரி, அவருடைய ஆக்ஷன் சரி, பயங்கரமாக இருக்கும். அடங்கி போ இல்லை நொறுங்கி போயிடுவேன். அப்புறமா டைம் இருந்தால் அவருடைய படங்கள் வந்து யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறது திருச்சி ஃபர்னிச்சர்ஸ் தேனி. இவங்ககிட்ட நீங்கள் ஃபர்னிச்சர் ஆர்டர் பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு ஃப்ரீயாகவே டோர் டெலிவரி பண்ணி கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களே ஃபர்னிச்சரை ரெடி பண்ணுறதால உங்களுக்கு கம்மியான ப்ரைஸில் எல்லா ஃபர்னிச்சரும் கிடைக்கும். இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, நீங்கள் என்ன டிசைன் கொடுத்தாலும் அந்த டிசைனில் ஃபர்னிச்சர் ரெடி பண்ணி தருவாங்க. உடனடியாக ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மேலும் விவரங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தமிழ் டப்புடு லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டிய படம் அந்த ஒரு நிமிஷம். இந்த படத்தை ரீசெண்டாக தான் தமிழில் டப் பண்ணாங்க. இந்த படத்துடைய கான்செப்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு கணவன் மனைவி இருப்பாங்க, அவங்களுடைய லைஃப்பில் நடக்கிற எல்லா விஷயங்களும் அப்படியே ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் ஒத்துப்போகும். இப்போ வந்து தமிழில் ஜீவின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்குல்ல, அந்த படத்தில் வந்து ஒரு ட்ரையாங்கிள் விதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டை சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி தான் இருக்கும், ஆனால் வந்து இந்த படத்தில் பேரலல் லைஃப் அப்படிங்கிற வேற ஒரு கான்செப்டை சொல்லியிருப்பாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்ணுறதுலேருந்து அவங்களுக்கு ஏற்படுற சின்ன காயம் வரைக்கும் ஆல்ரெடி அந்த கணவன் மனைவிக்கு நடந்திருக்கும். அதாவது பொதுவாக சொல்லணும்னா, ஃப்யூச்சரை இவங்க ரெண்டு பேருமே தெரிஞ்சுக்குவாங்க. ஃப்யூச்சரை தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் அங்கே தான் ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த கணவன் மனைவி அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களில் ஒரு நாள் சண்டை வந்து முத்தி போய் கணவன் வந்து மனைவியை கொலை செஞ்சிருவார். கணவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிவிட்டு கொண்டு போயிடுறாங்க. இதை ஹீரோவும் ஹீரோயினும் தெரிஞ்சுக்குவாங்க. அப்போ இவங்களும் கல்யாணம் பண்ணால் இதே தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் வந்துடும். இப்போது இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி ஹீரோவும் ஹீரோயினும் தப்பிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படம் வந்து ஹாட்ஸ்டாரில் தமிழில் அவைலபிள் இருக்குது. நீங்கள் அந்த ஒரு நிமிஷம் அப்படின்னு தேனா தான் இந்த படம் இப்போதைக்கு கிடைக்குது. ட்ரை பண்ணுங்கள், செம்ம படம், மிஸ் பண்ணிடாதீங்க இந்த படத்தை. அடுத்த படம் ரகசியம். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, இது ஒரு ஹைப்பர்லிங் மூவி. அதாவது நம்ம தமிழில் மாநகரம் வானம் இந்த மாதிரி படங்கள் இருக்குல்ல, அந்த மாதிரி படம் தான் இதுவும். பல கேரக்டர்ஸ், பல ஸ்டோரி, இது எல்லாத்தையும் ஒன்றா கொண்டு வந்து ஜாயின் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இந்த ரகசியம் படத்துடைய ஸ்டோரி இருக்கும். 6 கேரக்டர்ஸ் இருப்பாங்க. 6 பேருக்கும் வந்து ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி சால்வ் ஆகுறாங்க அப்படிங்கிறத தான் காட்டியிருப்பாங்க. ஆனால் கிளைமேக்ஸில் பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டை வச்சுட்டு முடிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு கேரக்டர்ஸையும் சூப்பராக காட்டியிருப்பாங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு படம். இந்த படமும் ஹாட்ஸ்டாரில் தமிழில் அவைலபிள் இருக்குது, பாருங்கள். அடுத்த படம் டாக்ஸி வாலா. இந்த படத்தில் விஜய் தேவரகொண்டா வந்து ஹீரோவாக பண்ணியிருப்பார். இந்த படத்துடைய ஸ்டோரி என்ன அப்படின்னா, விஜய் தேவரகொண்டா வந்து ஒரு காரை வாங்குவார், பழைய காரை. அந்த காரை வந்து ரீமாடலேஷன் பண்ணி அப்படியே டாக்ஸி மாதிரி ஓட்டிகிட்டு இருப்பார். அந்த காரில் தான் ஒரு பிரச்சனை இருக்கும். அந்த கார் வந்து திடீர்னு மர்மமான விஷயங்கள் ஏதோ பண்ண ஆரம்பிக்கும். அதாவது தமிழில் டோரான்னு ஒரு படம் இருக்குல்ல, அந்த படம் மாதிரி தான். ஆனால் இந்த காரில் இருக்கிறது பேய் கிடையாது, வேற ஒன்று. அது என்னென்னு நீங்கள் படத்தை பார்த்தே தெரிஞ்சுக்குங்க. இந்த படமும் தமிழில் வந்து டப் பண்ணியிருக்காங்க. சடுகுடு வண்டி அப்படிங்கிற பேரில் இந்த படத்தை வந்து டப் பண்ணி போட்டிருக்காங்க ஹாட்ஸ்டாரில். கண்டிப்பாக பாருங்கள், சூப்பரான ஒரு படம். அடுத்த படம் மகரிஷி. இந்த படத்தில் வந்து நம்ம மகேஷ் பாபு அவர்கள் லீட் ரோல் பண்ணியிருப்பார். இந்த படத்தை தமிழில் வந்து உங்களுக்காக நான் அப்படிங்கிற பேரில் டப்பிங் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய ஸ்டோரி என்னென்னா, மகேஷ் பாபு வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனி வெளிநாட்டில் இருக்கும், அந்த கார்ப்பரேட் கம்பெனிக்கு சிஇஓவாக ஆயிடுறாரு. அவர் வந்து ஒரு நாள் தன்னுடைய ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காக ஒரு கிராமத்துக்கு வராரு, இந்தியாவில் இருக்குது. அந்த கிராமத்தில் அவரை போய் பார்த்தா அவர் வந்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்கு எதிராக போராட்டம் நடத்திட்டு இருக்காரு அந்த ஊரில். ஆனால் அவருடைய போராட்டத்துக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, பெருசாக மீடியா அட்டென்ஷனும் அதில் இருக்காது. அப்போ நம்ம மகேஷ் பாபு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருடைய கம்பெனியை கொண்டு வந்து அந்த கிராமத்தில் ஒரு மரத்தடியில் நடத்திட்டுருக்காரு. இதை பார்த்ததும் மீடியா வந்து பயங்கரமாக குமிஞ்சிடுறாங்க அந்த ஊரில். இந்த பப்ளிசிட்டியை இவர் யூஸ் பண்ணி அவருடைய ஃப்ரெண்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார். அவருடைய போராட்டத்தை வந்து வேறு லெவலுக்கு அவர் கொண்டு போயிடுவாருங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. சூப்பரான ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் இது. இந்த படத்தை ரீசெண்டாக தான் தமிழில் டப் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து உங்களுக்கு வந்து சர்க்கார் படமும் அதுக்கப்புறம் நண்பன் படமும் ஞாபகத்துக்கு வரும். செகண்ட் ஹாஃபில் வந்து கத்தி படம் ஞாபகத்துக்கு வருங்க. அடுத்த படம் கீதா கோவிந்தம். இந்த படத்தை வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க, ஏன்னா ரொம்பவே ஃபேமஸான ஒரு படம் இது. பார்க்கல அப்படின்னா ஹாட்ஸ்டாரில் இந்த படம் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். அடுத்த படம் திருப்புமுனை. இந்த படத்துடைய தெலுங்கு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா ஜென்டில்மேன் அப்படிங்கிற பேரில் இருக்கும். நானி ஹீரோவாக பண்ணியிருப்பார். இந்த படத்தில் ஹீரோயினாக சுரபியும் நிவேதா தாமஸும் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் வந்து கதை என்னன்னா, சுரபியும் நிவேதா தாமஸும் ஃப்ளைட்டில் மீட் பண்ணுவாங்க. ரெண்டு பேரும் அவங்களுடைய லவ் ஸ்டோரியை வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க. அப்போ வந்து இவங்க ரெண்டு பேருடைய லவ் ஸ்டோரியில் வந்து லவ்வராக நானி தான் இருப்பார். இன்டர்வலில் நம்மளை பயங்கரமாக கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க, இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணது ஒரே ஆலையா இல்லை வேறு வேறு ஆலையா அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஸ்டோரி. இந்த கதையை நீங்கள் படத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. சூப்பரான ஒரு படம். இந்த படமும் ஹாட்ஸ்டாரில் அவைலபிள் இருக்குது. படத்தோட பேர் திருப்புமுனை. இந்த படங்கள் எல்லாமே இந்த வருஷம் தமிழில் டப்பிங் செய்யப்பட்டு ரிலீஸ் பண்ண படங்கள், தெலுங்கு படங்கள். நீங்கள் வந்து இந்த படங்களை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய தெலுங்கு தமிழ் டப்பிங் படங்கள் இருக்குது, அதை நான் வந்து உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன்.
இந்த வீடியோ வியூஸ் போனதுன்னு நான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள்.